ஒன்றிய அரசு கொண்டு வந்த விவசாய விரோத மூன்று வேளாண் திருத்த சட்டங்களையும் திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் ஓராண்டுக்கும் மேலாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மூன்று வேளாண் சட்டங்களையும் கடந்த ஆண்டு திரும்பப் பெற்ற ஒன்றிய பாஜக அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் உள்ளிட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக உறுதியளித்தது. இதைத் தொடர்ந்து விவசாயிகள் டெல்லியில் ஓராண்டுக்கு மேலாக நடத்தி வந்த போராட்டத்தை கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி திரும்பப் பெற்றனர். ஆனால் இந்த வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை என குற்றஞ்சாட்டியுள்ள விவசாயிகள் ஒன்றிய அரசை கண்டித்து இன்று துரோக தினம் அனுசரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பாரதிய கிசான் யூனியன் சங்க தலைவர்களில் ஒருவரான ராகேஷ் திகாயத் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஒன்றிய அரசை கண்டித்து இன்று நாடு முழுவதும் துரோக தினம் அனுசரிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் மேலும் 51,570 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் ஒரே நாளில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது 354,595 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தில் இரவு நேர ஊரடங்கு இன்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொரோனா மூன்றாம் அலையின் தாக்கம் குறைய தொடங்கியதை அடுத்து அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்த முதலமைச்சர் பசவராஜ் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு ரத்து செய்யப்படுவதாகவும் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அறிவித்தாா்.